அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆவணி மாத வாஸ்து. ஒருவர் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வாஸ்துவின் நிலை அறிந்து ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் எந்த விதமான காரிய தடையும் இல்லாது வீடானது விரைவாக கட்டப்படும். அதற்குண்டான தொகையும் தானாக வந்து சேரும். அதில் நாம் நீடித்த ஆயுளுடன் பல்லாண்டு காலம் வாழ முடியும் என்பது பெரியோர் வாக்கு. பல தலைமுறைகளை காணவிருக்கும் நாம் கட்டும் வீடு உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இதற்கு வாஸ்து பகவானின் துணை அவசியமாகும். நான் முன்பே சொன்னது போல் ஸ்திர ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் காலங்களில் வீடு கட்டும் பொழுது ஸ்திரத்தன்மையுடன் வீடு அமையும் என்பது சாஸ்திரம். ஸ்திரம் என்றால் உறுதி என்று பொருள். அவ்வாறு பார்த்தோமையானால் ரிஷபம் வீடு, சிம்மம் வீடு, விருச்சிக வீடு மற்றும் கும்ப வீடு ஆகிய நான்கு வீடுகள் வந்து ஸ்திர ராசிகள். இதில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய நான்கு மாதங்கள் ஸ்திர ராசி மாதங்களாகும். அவ்வாறு பார்க்கையில் வரும் ஆவணி 6ஆம் தேதி வாஸ்து பூஜை செய்யும் வீடுகள் ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆவணி மாதம் பார்த்தோமையானால் 6ஆம் தேதி பிற்பகல் 2:24 வாஸ்து பகவான் நித்திரையிலிருந்து எழுந்தருள்வார். அவ்வாறு 2:24 எழுந்தளிக்கும் வாஸ்து பகவானுக்கு நாம் பூஜை செய்யப்போவது நேரம் 3:18 முதல் 3:36 வரை. இது மிகவும் சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. இதில் அன்றைய சூரிய உதயத்தை வைத்து இந்த மணியையும் நாம் சரியாக கணக்கிட வேண்டும். வாஸ்து புருஷன் என்பவர் மனைக்கு உரிய தெய்வம். இவர் வீட்டுக்குரிய தெய்வமாகும். இவர் ஆண்டில் 8 நாட்கள் மட்டுமே விழித்திருந்து ஏனைய நாட்களில் தூங்கிக் கொண்டே இருப்பவர். அந்த 8 நாட்களிலும் 1:30 மட்டும்தான் விழித்திருப்பார். இந்த 1:30 முதல் 54 நிமிடங்களை வந்து நாம் கழித்துவிட வேண்டும். அந்த கடைசி 55வது நிமிடம் முதல் 90வது நிமிடம் வரை உணவு உட்கொண்டு வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு ஏகாந்தமாக பின்புற்றிருக்கின்ற வேளையில் நாம் அவரிடம் சென்று வீட்டுக்கான பூஜையை செய்து அனுமதி பெற்றுவிட்டோமே ஆனால் அந்த வீடு சுபிச்சம் பெற்றுவிடும். அந்த வீடு கட்டக்கூடிய பணி எந்த விதமான இடர்பாடின்றி எளிதாக இனிதாக மங்களகரமாக முடிந்துவிடும். அந்த வீட்டில் வாழ்வோர் மிகவும் சந்தோஷமாகவும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த வாஸ்து பகவான் ஆவணி மாதம் வடக்கே தலை வைத்து இடது கையை தலையின் கீழே வைத்து படுத்து கொண்டிருப்பார். அவருடைய திருஷ்டி பக்கமாகவது அல்லது கால்புறமாவது வீடுகள் கட்டக்கூடாது. அதாவது மேற்கு பார்த்தோ அல்லது தெற்கு பார்த்தோ கட்டக்கூடாது. இந்த மாதத்தில் வடக்கும் கிழக்கும் பார்த்து வீடு கட்டுவது உகந்த மாதமாகும். ஆவணி மாதத்தில் எல்லோரும் வாஸ்து பூஜையிட்டு வீடு கட்டி நலமாய் வாழ வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.